தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அணுகுமுறைக்கு அனைத்து மாநில அரசுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். சீர்திருத்தம் நல்லாட்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரம் மக்களின் வாழ்க்கை தரத்தை வளமானதாக மாற்றியிருக்கிறது. புத்தக வெளியீட்டு விழாவில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பெருமிதம். பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் வெளியுறவு அமைச்சர்களுடன் ஜெய்சங்கர் ஆலோசனை. சீர்திருத்தத்தை முன்னிறுத்தி ஒருமித்த கருத்துடன் செயல்படுவது என முடிவு. பட்டா மாறுதலுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் வசதி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 50,000 இடங்களில் தடுப்பூசி முகாம் நடத்தப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. நாக்பூரில் நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி.